விரைவுச் செய்திகள். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 82வது பிறந்தநாளை இன்று கொண்டாடும் மருத்துவர் ராமதாசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து கூறினார். இடஒதுக்கீடு உள்ளிட்ட அரசியல் உரிமைகளுக்காக போராடியும் வாதாடியும் வரும் மருத்துவர் ராமதாசு நீண்ட காலம் நலமுடன் வாழ வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டமருதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் பொன்முடி அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் நல்ல தீர்வு எட்டப்படும் என உறுதியளித்தார். மக்களை தேடி வரும் மருத்துவம் திட்டத்தை விரைவில் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டமானது ஒரு முன்மாதிரி திட்டம் என்றும் இதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்களை மகளிர் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முன்வருமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்ணாகரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 110 பயனாளிகளுக்கு தலா 8 கிராம் வீதம், 880 கிராம் தாலிக்கு தங்கமும், 28,25,000 ரூபாய் மதிப்பில் நிதி உதவியும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மக்களவை உறுப்பினர் மருத்துவர் செந்தில்குமார், பெண்ணாகரம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி கே மணி முன்னிலையில் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திவ்யதர்ஷினி வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூரில் அமைக்கப்பட்டு வரும் துணைக்கோள் நகர பணிகளை தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய மேலாண் இயக்குநர் எஸ் ஜே சிறு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 ஏக்கரில் 1,603 வீட்டு மனைகளுடன் உருவாகும் இந்த புதிய செயற்கைக்கோள் நகரத்தில் உயர் வருவாய், மத்திய வருவாய் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்தோர் என 3 பிரிவுகளில் வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. பின்னர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் கம்பன் நகரில் 4,39,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 15 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கொரோனா பெருந்தொற்றால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகை மற்றும் மளிகைப் பொருட்கள் தொகுப்பு வழங்கும் திட்டம் மே மாதம் வழங்கப்பட்டது. இதுகுறித்து அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இதுவரை நிவாரணம் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் இம்மாதம் 31 தேதிக்குள் பொது விநியோக திட்ட அங்காடிகளில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு மற்றும் இதர காரணங்களால் இம்மாதம் 31 தேதிக்குள் பெற இயலாதவர்கள் ஆகஸ்ட் 1 தேதி முதல் மாவட்ட வழங்கல் அலுவலர் நிலையிலான அலுவலரிடம் தகவல் தெரிவித்து உரிய நியாய விலை கடைகளிலிருந்து நிவாரணம் வழங்கும் முறை பின்பற்றப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஊரடங்கு காலத்தில் விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 322 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட வாகன தணிக்கை மற்றும் சோதனைகளில் தேவையின்றி நிலையில் சுற்றித் திரிந்தது தொடர்பாக 462 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.